ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபியில் இன்னைக்கு பிளாக் என்னென்னா வெஜ் புலாவ் அண்ட் எக்கு மசாலா. ஸோ இதான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்பரேஷன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதுனால பசங்களுடைய சத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்குது வீட்டில். ஸோ பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ் எக்கோ வருதுன்னு குறிச்சிக்காதீங்க. அண்டு இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் சொன்னதில்ல, ரொம்ப வெயில் இருக்கிறதுனால நம்மளால அந்த காத்தால் எழுந்திரிச்சு அந்த முந்தையெல்லாம் ஸ்கூலுக்காக நம்ம எழுந்திப்போம், எழுந்திரிச்சு செஞ்சுருவோம். இப்போ அந்த லீவுன்னு சொன்னோன்னே ஒரு சுதந்திரத்தனம் வந்துடுறது, கொஞ்சம் லேட்டாக எழுந்திக்கிறோம். அதனால் மத்தியானம் சமையலும் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது, கொஞ்சம் ஸ்லோவாக போதும். அந்த வெயில் பயங்கரமாக இருக்குது பாண்டியெல்லாம், தெரியல மற்ற ஊரெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பட் அந்த வெயில் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நமக்கு அந்த குக்கிங் பண்ணுற டைமிங் வந்து இப்போது ரொம்ப சேஞ்ச் ஆகிருச்சு. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன், வச்சுட்டு எக்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணேன். கடுகு சோம்பு எல்லாம் போட்டுட்டு அதில் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் அதே கருவேப்பிலை போட்டு வதக்கியாச்சு, அதில் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதை வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு 6 தக்காளி, சின்ன தக்காளி, ரொம்ப பெருசுன்னா 3 போதும், ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 6 தக்காளி எடுத்தேன். அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதுவும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த உப்பு போட்டு வதக்கிட்ட வெங்காயத்தில் இந்த டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட. அதே கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா மசாலா தூள், அது 1 டீஸ்பூனும், 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி தூளும் போட்டேன். ஏன்னா நார்மலாக நம்ம வந்து அதில் எந்த ஸ்பைஸியும் ஆட் பண்ணலை, ஒரு 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்பைஸியுமே ஆட் பண்ணலை, அதனால இதை ஆட் பண்ணிட்டு எல்லாம் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த மசாலா குக் பண்ணோம். அப்புறம் வந்து அந்த டொமேட்டோ பியூரி அதில் போட்டுட்டு திருப்பி நல்லா கொதிக்க விட்டு திருப்பியும் ரா ஸ்மெல் போக வைக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் போய் அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம எக்கு கிரேவியில் வந்து எக்கை வந்து அதிலேயே உடச்சி ஊட்டி மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட், அந்த கொதிச்சு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது ரெடி. ஓகே, இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இந்த மெத்தடில் தான் நான் பண்ணேன். ரொம்ப ரிச்சாக பண்ணணும், யாராவது வீட்டுக்கு பார்ட்டிக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் இதில் கோகோனட் மில்க்லாம் ஆட் பண்ணலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை சிம்பிளாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெண்டு ரெசிபியும் ரொம்ப ஈஸியான ரெசிபி, இன்னைக்கு பண்ண ரெண்டு ரெசிபியுமே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணிடுறாங்க. இதே குழம்பு, கீரை, மசாலா, பொரியல் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுமே ஐயோ இதுவா அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த ரெசிபியை கையில் எடுத்தேன். அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புலாவ், அதுவும் சிம்பிள். ஆயில் போட்டுக்கிட்டேன், அதில் கொஞ்சமாக சாய் ஜீரா, சாய் ஜீரா போட்டதுக்கப்புறம் இமிடியேட்டாக வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கேரட், அது 3 ஃபஸ்ட்டு போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். வதக்கிட்டே இருக்கும்போதே கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இல்லை கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் சில்லி தூள் போட்டேன். ஏன்னா வேறு எந்த ஸ்பைஸும் இதுலேயும் கிடையாது இல்லையா, அதனால் சில்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி, 2 தக்காளி அண்ட் பீன்ஸு, ஸோ அதையும் அதில் போட்டேன். அந்த டைம்லேயும் வந்து நான் பட்டாணி போடலை. பட்டாணி எப்போ போட்டேன்னா நம்ம தண்ணியெல்லாம் விட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக அப்போ தான் நான் அது போட்டேன். இதுலேயே கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு குக் ஆனதுக்கப்புறம் கோல்டன் கலர் வர ஸ்டேஜில் தக்காளி பீன்ஸு எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த கோகோனட் மில்க் 1/4 கப் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு சோப் பண்ணுற அரிசி நம்ம ஆல்ரெடி சோப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதில் வந்து கொத்தமல்லி அண்ட் தக்காளி அந்த கேரட் வெங்காயம்லாம் வதக்கிட்டு இருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா குக் பண்ணணும். நல்லானா நல்லா அந்த தக்காளி வந்து வேகணும் நல்லா, அது வந்து ஆஃப் வெந்து ஆஃப் வேகாமல் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதில் வந்து அந்த சொன்ன சில்லி தூள் அந்த இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் அண்ட் கோகோனட் மில்க்கு, பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த கோகோனட் மில்க்கை ஆட் பண்ணிட்டு
நல்லா ஒரு குக் பண்ணணும். அந்த ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். அந்த மசாலாவோடது, கோகோனட்டோடது, அப்புறம் வந்து அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசனைகள் எல்லாம் போகிற வரைக்கும், ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோப் பண்ணி வச்சிருந்த அரிசி, அதையும் வந்து அந்த தண்ணியையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, அந்த வேறு தண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம தனியாக இது பண்ணிடுது, அந்த அரிசி ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியும் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு, கொஞ்சம் அந்த அடி பிடிக்காமல் வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு, அந்த அந்த கிரேவி பதத்தில் வர்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணோம். அடுத்தது பீன்ஸு, கோகோனட் மில்க் இதை ஆட் பண்ணிவிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி சோப் பண்ணி வச்சுருக்க அரிசி அந்த தண்ணியோடு அதில் போட்டுடணும். ஆக்சுவலி நான் 2.5 கப் அரிசி எடுத்தேன், கப்பு சின்ன சைஸு. உங்ககிட்ட என்ன சைஸில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது அதுக்கு நம்ம வந்து 3 மடங்கு தண்ணி, 2.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் வந்து இந்த அரிசி தண்ணியும் சேர்த்து விட்ருக்கோம், ஒரு 1/2 கப் அதில் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஒரு 3 கப் தண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் 3.5 கப் தண்ணி. ஓகேவா, 1/4 கப் வந்து நமக்கு கோகோனட் மில்க் அதில் ஆட் பண்ணியிருக்கோம், ரொம்ப கோகோனட் மில்க் இல்லை, லைட்டாக ஆட் பண்ணியிருக்கு, கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கிடைக்கணும்னு. அவ்வளோதாங்க, இது நல்லா வந்து ஹை ஸ்பீடில் வச்சு கொதிக்க விட்டு சாதம் ரெடி ஆன, திருப்பி ரொம்ப குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும் நம்மளுடைய வெஜ் புலாவ் ரெடி. ஸோ அந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அந்த பட்டாணியை போடணும். ரொம்ப சீக்கிரமாக போட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த க்ரீனிஷ், அந்த பச்சை கலரே தெரியாது அந்த பட்டாணியில், அது வந்து ரொம்ப ஒரு ஓவர் குக் ஆகி அதோடைய கலரே மாறிடுச்சுன்னா சில பேருக்கு அந்த ரைஸ் சாப்பிடவே பிடிக்காது. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள், அந்த அந்த பட்டாணியும் வந்து அந்த க்ரீன் பீஸும் இந்த கலரும் அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஷைடாக நம்ம கொடுக்குறது வந்து எக் மசாலா பண்ணு. ஸோ இதுதான் இன்னைக்கு பசங்களுக்கு, எங்களுக்கு வேறு சாப்பாடு, எங்களுக்கு வந்து பிளெயின் ரைஸ் அண்ட் முருங்கைக்கீரை கூட்டு, இவங்களுக்குலாம் வந்து பசங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். ஸோ இதுதான் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம் எல்லா வீடியோவும். தேங்க்யூ.